உள்ளத்துக்கு எடுங்க. இந்த சம்பவம் எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இந்த வரப்போற ரமலான் இந்த சம்பவத்தின் மூலம் எங்களுக்கு ஒரு தக்வாவை உருவாக்கக்கூடிய ரமலானாக மாறணும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு 6 அல்லது 5 மாதங்களுக்கு பின்னால ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நோயோடு இருக்கிறாங்க. தன்னுடைய அடிமையை அழைச்சி சொல்றாங்க, நான் இன்னைக்கு நோம்போடு இருக்கிறேன். இந்த வாப்பா எனக்கு சொல்றாரு, மகளே இஃப்தாருக்கு நீங்க எங்களையோட வரமாட்டீங்களா, நோன்பு தொடக்க வரமாட்டீங்களான்னு வாப்பா கூப்பிடுறாரு. யுத்தங்கள்ட மரணித்த சஹாபி ஆட்கள் பெண்மணிகள், ஃபாத்திமா மிச்ச காலம் எங்களை விட்டு தூரமாகிட்டீங்களே, நீங்க எங்களையோட வந்து சேர்ந்து கொள்ள மாட்டீங்களான்னு கூப்பிடுறாங்க. இந்த அடிமையை பார்த்து சொன்னாங்க, எனக்கு நினைக்குது நான் ஒருவேளை உலகத்துக்கும் போக போறேன். அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, சொன்னாங்க எனக்கு ஒரு தண்ணி வச்சு தாங்க நான் குளிக்கணும். ஒரு தண்ணி வச்சு கொடுக்கப்பட்டது, குளிச்சாங்க. சொன்னாங்க என் வாப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணின ஒரு ஆடை இருக்குது, அந்த ஆடையை கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆடையை எடுத்து கொண்டாங்க, தன்னுடைய படுக்கையில போய் சாஞ்சி கொண்டாங்க. சில நேரங்களுக்கு பின்னால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா. அது ஃபாத்திமாவுடைய ரூப் இந்த உலகத்துக்கு வந்துருந்துச்சு. கண்ணியமானவர்களே, அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, சூன பெண்களுக்கு தலைவி ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபாத்திமா நீங்க அந்த ஈர கொழுந்தேந்தி. ஹஜரத் ஃபாத்திமாவுடைய ரூஹ் இந்த உலகத்துக்கு வந்துருந்துட்டு. அடிமை ஓடுறாங்க மஸ்ஜிது நபவிக்கு. ஹஜரத் அலி ரலி அல்லாஹு தனது மஸ்ஜிது நபவில இருக்கிறாங்க. போய் சொல்றாங்க ஹஜரத் அலியை பார்த்து, உங்களோட அன்பு மனைவி, உங்களுடைய உயிரிலும் மேலாக நேசிச்ச உங்களோட மனைவி இந்த உலகத்தொட்டும் பிரிஞ்சிட்டாங்க. கண்ணியமானவர்களே, அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, ஹஜரத் அலி ரலி அல்லாஹு தனுக்கு இந்த செய்தி காதுல கேள்விப்படுறதோட கண்கள் கண்ணீர் வடிக்குது. ஓடிக்கொண்டு வராங்க. வீட்டுக்குள்ளால வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி அவ குளிச்சு அவ ஒரு நல்ல ஆடை அணிஞ்சு கொண்டு அவ கடைசி வார்த்தை களிமாவை மொழிஞ்ச வண்ணம் அன்பு மனைவியுடைய ரூஹு பிரிக்கப்பட்டிருக்குது. கண்ணியமானவர்களே, அன்பு மனைவியினுடைய முகத்துக்கு மேலால் ஒரு சீலையை போட்டாங்க, ஒரு புடவை துண்டை போட்டாங்க. அந்த அடிமையை அழைச்சி சொன்னாங்க, ஏண்ட ரெண்டு புள்ளைகளும் மஸ்ஜிது நபவியுடைய தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஏண்ட ரெண்டு பிள்ளைக்கும் உம்மாண்டு சொன்னா உசுறு மாதிரி, உம்மாவினுடைய பிரிவை தாங்குற சக்தி என்ற புள்ளைகளுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 5-6 வயது குழந்தைகள். நீங்க போனத்தோடு உம்மா மவுத்துண்டா, என்ன புள்ளைகள் அந்த செய்தியை தாங்க மாட்டாங்க. என்ன புள்ளைகளுக்கு அந்த செய்தியை தாங்குற சக்தி இல்லை. என் புள்ளைகளுக்கு நீங்க எந்த ஒன்றும் சொல்லாம வாப்பா நான் கூப்பிடுறேன் என்று சொல்லி ரெண்டு பேரையும் அழைச்சி கொண்டு வாங்க. கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு வெளியே ஹஜரத் அலி ரலி அல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அந்த அடிமை பெண் போய் ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு வராங்க. ரெண்டு வந்த ரெண்டு புள்ளைகளையும் தன்னுடைய மடியோடு அணைச்சி கொண்டு ஹஸரத் அலி ரலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஏ ஹசனே, ஏ ஹுசைனே, உங்களோட உம்மா யாரு தெரியுமா? உங்களோட உம்மா ஃபாத்திமா இருக்கிறாங்க தானே. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, சையிதத்து நிசா அஹ்லில் ஜன்னா, ஃபாத்திமா நீங்க தான் சூன பெண்களுக்கு தலைவி. வாப்பா, உங்களோட உம்மட வாப்பா ஹஸரத் ரசூலுல்லாஹ் யாரு தெரியுமா? ஹஸரத் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பிரச்சினண்டா, 7 வானத்துக்கு மேலிருந்து அல்லாஹ் பேசுவான். உங்களோட அப்பாவை அல்லாஹ் படைக்கல்லாட்டி இந்த உலகத்தையே அல்லாஹ் படைச்சிருக்க மாட்டான். இந்த அளவு சிறப்பு பொருந்தியவர், இந்த அளவு கண்ணியத்துக்குரியவர் தான் உங்களோட உம்மட வாப்பா. உங்களோட உம்மட மாப்புல நான் யாரு தெரியுமா? சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ், அலியுன் ஃபில் ஜன்னா, அலியுன் ஃபில் ஜன்னா, அலியே நீங்க சுவனவாசி, உங்களோட உம்மட மாப்புல நானும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்டவர். உங்களோட உம்மா கஷ்டப்பட்ட ரெண்டு புள்ள நீங்க ரெண்டு பேரும் யாரு தெரியுமா? சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ், சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவன வாலிபர்களுடைய தலைவர். எனவே வாப்பா, உங்களோட உம்மட வாப்ப நல்லன்,
உங்களோட உம்மட கணவன் நல்ல, உங்களோட உம்மட குழந்தைகள் நல்ல, உங்களோட உம்மட சுவர்க்கத்தையும் சொல்லி முடிஞ்சு. எனவே உங்களோட உம்மட முடிவை நினைச்சு, உங்களோட உம்மட சுவர்க்கத்தை நினைச்சு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை சொல்லிட்டு ரெண்டு பிள்ளையும் அணைச்சு கொண்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, எந்த உம்மை மேல நீங்க உசுரையே வச்சிருந்தீங்களோ, எந்த உம்மாவை பார்க்காம இருக்க மாட்டீங்களோ, எந்த உம்மாவோட பேசாம இருக்க மாட்டாங்களோ, அந்த உம்மாக்கு என்னைய உங்களைய விடவும், அந்த உம்மாக்கு குழந்தைகள் உங்களைய இணைய விடவும், உங்களோட அப்பாவை பார்க்க ஆசை போல, எங்களை விடவும் அவங்க அப்பாவை நேசிக்கிறாங்க போல, அதனால தான் உங்களோட உம்மா எங்களைய விட்டுட்டு அப்பாவை தேடிட்டு போயிட்டாங்க. வாப்பா, உங்களோட உம்மா இந்த உலகத்தை பிரிஞ்சு முடிஞ்சு. கண்ணியமானவர்களே, அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டதும் ஹசரத் ஹசனும் ஹசரத் ஹுசைனும் வீட்டுக்குள்ளால் ஓடி போகிறாங்க. தன்னுடைய அன்பு தாயுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. ரெண்டு குழந்தைகளும் ஜனாசாவை நெருங்கினாங்க. நெருங்கிய ஹசரத் ஹசன் தன்னுடைய உம்மட முகத்துக்கு மேலால் போடப்பட்டிருந்த அந்த சீலையை, அந்த புடவையை தூக்கினாரு. தூக்கின மறுக்கணமே ரெண்டு குழந்தைகளும் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பிள்ளையும் அழுகுறாங்க. ஹசரத் ஹசனுக்கு ஹசரத் அலி அலி அல்லாஹு தனுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள ஏலா, அடிமைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள ஏலா, அலவானம் வாப்பா, உங்களோட உம்மோட முடிவு நல்ல, உம்மா சுவனவாசி, உங்களோட உம்மோட வாப்ப நல்ல, உங்களோட உம்மா கடைசி கட்டத்தில் களிமாவோட மௌத்தாக இருக்கிறாங்க. உம்மா முடிவை நினைச்சி நாங்கள் அல தேவையில்ல. எனவே நீங்கள் ரெண்டு பேரும் அலவானம் வாப்பா. ரெண்டு பிள்ளையும் சமாளிக்கிறாரு. அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, ஹசரத் ஹசனும் ஹசரத் ஹுசைனும் வாப்பாவை பார்த்து சொன்ன பதில், அது வெறுமனே வாப்பாவை பார்த்து சொன்ன பதில் அல்ல, முழு இஸ்லாமிய பெண்களையும் பார்த்து சொன்னொரு பதில். அன்பு தாய்மார்களே, நாங்கள் அனைவருமே உள்ளத்தில் பதிக வைக்க வேண்டியோர் பதில். அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, எங்கட உள்ளத்தை உருக்க வேண்டியோர் பதில். சொன்னாங்க, வாப்பா நாங்க அழுற உம்மட முடிவை நினைச்சி அல்ல, வாப்பா நாங்க அழுற உம்மட சுவர்க்கத்தை நினைச்சி அல்ல. நாங்க ஏன் அழுகுறோம்டா வாப்பா? நாங்க பிறந்து இவ்வளவு காலத்துக்கும் ஏந்த உம்மோடைய தலைமுடியை நான் இன்றைக்கு தான் கண்ணால கண்டிருக்கிறேன் வாப்பா. அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, ஹஜ்ரத் ஃபாத்திமா எங்க, நாங்க எங்க? சரியத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் தலையமுடிய காட்டுறது ஒரு பாவம் அல்ல, காட்டலாம். கணவன் உருவ செஞ்சுட்டு வாராரு, மனைவிடைய தலைமுடி கையில படுது, உளுமுடிய மாட்டாது. உதுவை முறிக்காத தலைமுடி, குழந்தை பார்க்கலாம் என்ற தலைமுடியை கூட, தன்னுடைய சொந்த குழந்தை கூட காணப்படாண்டு நினைத்தவர்கள் சஹாபியா பெண்மணிகள். எங்கட மனைவியோட தலைமுடி அந்நியவன் சொல்லுவான். எங்கட மனைவி என்ன அடுக்குற பகத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும், எங்கட மனைவி யூஸ் பண்ற பெர்ஃபியூம் ஊருக்கே தெரியும். அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, கெஞ்சி கேட்கிறேன், எங்கட ஆடை அது மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். எங்களோட குரல், எங்களோட சத்தம் அது சரியத்துக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் தலையுமுடிய கூட அந்நியவன் காணப்படாண்டு நினைத்தவர்கள் இஸ்லாமிய பெண்கள், எங்கட கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நான் இதை விட இதை தெளிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை.